സകലമായ ഉറുപ്പിനൊക്കെ മാഹാണ സകല ഉറുപ്പിനൊക്കെ ഞാൻ വേണ്ടതിന് മുൻകൂടി തക്ഷമിയ മൈന പൊതുസഭയിലെ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சில விடயங்கள் நாங்கள் ஆராயப்பட்டு நாங்கள் இந்த மனித உரிமை பேரவையில் நடைபெறுகின்ற இந்த தீர்மானம் தொடர்பாக கால அவகாசம் வழங்குவதா இல்லையான்றது நீண்ட நேரமாக பேசப்பட்டது. இங்கே கருத்து தெரிவித்த பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த கால அவகாசம் வழங்கக்கூடாது என்ற கருத்து தான் இங்கே அதிகமாக தெரிவித்திருந்தார்கள். காரணம், 2015 இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட 18 மாத கால அவகாசத்துக்குள்ளே எந்த விதமான முடிவுகளையும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் இங்கே கருத்து தெரிவித்த பெரும்பாலானவர்கள் கால அவகாசம் வழங்கக்கூடாது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பிறகு ஒரு கடும் நிபந்தனையின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எங்களுடைய கட்சிக்கு அதில் உடன்பாடு இல்லை. காரணம், நாங்கள் ஏற்கனவே ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு நாங்கள் கையெழுத்திட்டு கடிதம் ஒன்று வழங்கியிருக்கின்றோம். இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த கால அவகாசத்தை வழங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அப்படி ஒரு கடிதத்தை தெரிவித்து போட்டு பிறகு கடன் நிபந்தனையின் அடிப்படையில் ஒரு கால அவகாசத்தை வழங்குவது என்பது அது முரண்பட்ட ஒரு கருத்தாக இருக்கும். ரெண்டாவதாக, இந்த மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை 22ஆம் தேதி தான் உத்தியோகபூர்வமான அந்த அறிக்கை வெளிவர இருக்கிறது. ஆகவே அந்த அறிக்கை வெளிவந்ததுக்கு பிற்பாடு அதிலே என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கூடி ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே அந்த அறிக்கை வந்தால் பிறகு எங்களுடைய முடிவை தெரிவிக்கலாம். இதுக்கப்பால் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் இந்த கூட்டத்தில் அழைக்கப்படவில்லை. ஆகவே தலைவர் அழைக்கப்படாதபடியால் எங்களுடைய கட்சியினுடைய தலைவரோடும் மத்திய குழு கட்சியின் மத்திய குழுவோடும் கூடி நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. இதுக்கு அடுத்ததாக, ஏற்கனவே சில நாடுகளுக்கு, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் சில நாடுகளுக்கு வந்து இந்த கால அவகாசம் வழங்கப்படலாம் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த கால அவகாசம் வழங்கலாம் என்ற செய்தி சொல்லப்பட்டதுக்கு பிற்பாடு இன்றைக்கு இந்த கூட்டத்தை கூடுறது, இது ஒரு கண்டுடைப்பான ஒரு கூட்டமாக தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் கையெழுத்திட்டு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இதே போல் வடக்கு கிழக்கு சேர்ந்த சிவில் அமைப்புகள், தமிழ் மக்கள் பேரவை, மத தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் உட்பட பலர் நாங்கள் இந்த கால அவகாசத்தை அரசாங்கத்துக்கு வழங்க முடியாது என்பதையும் திட்ட தெளிவாக கூறியிருக்கோம். ஆகவே முன்னுக்கு பின்னால் முரண்பட்ட ரீதியில் நாங்கள் நடக்க முடியாது. கையெழுத்திட்டு நாங்கள் ஒரு கடிதத்தை மனித உரிமை ஆணையாளருக்கு அனுபூர்வம் கால அவகாசம் வழங்க முடியாண்டு பிறகு நாங்கள் கடன் நிபந்தனையின் அடிப்படையிலே இதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்வது மறைமுகமாக இந்த 2 வருட கால அவகாசத்தை வழங்குகின்ற ஒரு விடயம் தான் இந்த விடயம். அதேபோல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சில ராஜதந்திர நாடுகளுக்கு இந்த ஒரு சிலர், தனிப்பட்ட கூட்டப்படக்கூடிய ஒரு சிலர் இந்த கால அவகாசத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்று மறக்க முடியாத செய்தியும் அதில் உள்ளடங்கி இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கட்சி கூடி இது சம்பந்தமான முடிவு